உங்களுக்கு யாரா சொன்னாங்களா அதான் சினிமா இண்டஸ்ட்ரியில போயிட்டு எதுக்கு பா திருப்பி ஆல்பம் பண்ண போறாங்கன்னு அவர் சாங் பார்த்துட்டு ஹி செட் இட்ஸ் நைஸ் ஓ நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி போப்போ என்ன அப்புறம் ரிலீஸ் பண்ணோம் போப்போ என்ன வந்து நல்ல உங்களுக்கு தெரியும் நல்ல நல்ல சக்சஸ் இந்த சாங் வந்து ரொம்ப பெப்பி நம்பர் ஒரு ஹாப்பி ஜாலியான ஒரு சாங் அது சோ ஆப்வியஸா உங்க பாட் ரிலீஸ் ஆக போதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாம் கேட்டாங்க ஏன் ஸ்ரீராம் இல்ல இல்லன்னு ரஹ்மான் சாரோட சொல்லும் போது சுனிங் அதை எப்படி பாக்குறீங்க வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக லவ்வர்ஸ்க்காகவே கண்ணாட்டியேன்னு ஒரு பெரிய கிஃப்டை ரெடி பண்ணி வச்சிருக்காரு நம்ம காஷிப் ஸோ இன்னைக்கு காஷிப் அண்ட் டீம் கூட தான் நம்ம இன்டர்வியூ செஷன் ஹாய் சார் ஹாய் ஹாய் ஓகே இப்போ உங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள் ரெண்டு பேருக்கு தெரியும் அப்போ எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அது மாதிரி ஸோ அவர் மியூசிக் பண்ணுவார் அதில் நீங்கள் ஆக்ட் பண்ணுவீங்கன்னு அதான் இவங்க சொன்னது ஆக்சுவலி இவங்க சிங்கர் இவங்க பாடுவாங்கன்னு நினச்சேன் ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து ஒன்றா கோரஸ் பாடுவோம் நான் பவானி அப்புறம் வந்து கத்தீஜா எல்லாருமே கோரஸ் பாடிட்டு இருப்போம் முன்னாடி பட் இவங்க ஹீரோயின் நான் லைக் ஆக்டிங் உள்ள வருவாங்க அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியும் லைக் முன்னாடி சும்மா எல்லோரும் கலாய்ப்பாங்க டி நகர் த்ரிஷா அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து இது யாரோட ஐடியா இவங்களை ஹீரோயின் ஆல்பமில் ஆக்சுவலி எங்கள் அம்மா ஐடியா தான் எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு நடிக்கட்டுமே லைக் ஷி வாண்ட்ஸ் டு கெட் இன் டு ஆல் திஸ் ஸோ அப்புறம் யா எவ்ரி திங் ஹேப்பன் அண்ட் தென் இது நடந்துச்சு இதில் உங்களுக்கு தெரியுமா நம்மள சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு நான் ஆக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது லைக் கொஞ்சம் எப்போவுமே எல்லா வீட்லேயும் ஹெசிடெண்ட்டாக இருக்க மாதிரி எங்கள் வீட்லேயும் ஹெசிடெண்ட்டாக இருந்தாங்க ஸோ ஸ்லோவாக கொஞ்சம் சீரியஸ் ஆகுறேன்னு தெரிஞ்ச பிறகு சித்தி தான் ஆக்சுவலாக வந்து நல்லா என்கரேஜ் பண்ணாங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை பட் சித்தி வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க ஸோ இந்த சிங்கிள் பண்ணுறேன்னு சொன்னோடனே ஷீ கால் மீ அண்ட் ஷீ ஆஸ் நீ பண்ணுறியா அப்படின்னு ஐ இமீடியட்லி செட் ஐ டூ இட் அண்ட் அதுதான் போப்போ என் நல்ல வியூஸ் இருக்குது அதுக்கு ஸோ ஐ எம் லைக் ரியலி ஹாப்பி ஸோ அதுக்கப்புறமா எல்லா ஃபெப்ரவரியும் லைக் வென்எவர் தே டூ அ சாங் ஷீல் ஆஸ் மீ டு டூ த சாங் ஃபார் ஹர் யா ஸோ உங்களுக்கு அப்படின்னா சார் வேலண்டைன்ஸ் டே அந்த லவ்வர்ஸ் மேலே அவ்வளோ ஒரு ஆர்வமா ஆரம்பிக்கும்போது வந்து ஒரு இண்டிபெண்டா ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணோம் கண்ணாலேன்னு ஒரு சாங்ல ஆரம்பிச்சோம் நான் டைரக்டர் அஸ்வின் ரெண்டு பேரும் ஆரம்பிக்கும் போது அவர் ஐடியாவும் ஒரு இண்டிபெண்ட் சாங் ரிலீஸ் பண்றோம் ஒரு மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்றோம் அது வந்து கரெக்டா அந்த பிப்ரவரி 14 அமைஞ்சது நாங்கள் வந்து அதை தேடி நாங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணல நாங்கள் பண்ணதெல்லாமே வந்து அந்த சாங் பண்ணி ஷூட்லாம் பண்ணிட்டோம் அப்புறம் பார்த்து ஓகே Feb 14 இருக்குது நல்ல டேட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்ணாலே ரிலீஸ் பண்ணோம் முன்னாடி 2014 அந்த Feb 14 அப்போ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் போப்போ என் அது ஒரு மாதிரி அமைஞ்சிருச்சு அந்த டேட்டிங் ஓகே ஓகே பாசிட்டிவாக இருக்குது இந்த டைம் ஓகே நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போப்போ என் அப்புறம் ரிலீஸ் பண்ணோம் போப்போ என் வந்து நல்ல உங்களுக்கே தெரியும் நல்ல நல்ல சக்ஸஸ் அது அதுக்கப்புறம் காதல் ரிலீஸ் பண்ணோம் அதுவும் அது அமைஞ்சது தான் நாங்கள் வந்து then we made it a point that okay Feb 14th is like nammaloada time adu vandu namma epovume pandrathu adu namma pannit irukkom so obviously unga part release aaga podrunu comment box la ella ketanga yen sid sriram illa illa nu illa illa sid vandu avaru vandu ipo romba busy aitar number 1 adellama vandu we have worked already 3 song work pannitom naanga naanga vandu po po enna irukkatum avaru kaadal irukku ipo enoda kaatran mozhi padathula vandu povarave song irukkatum ஸோ நடு எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு ஒரு சின்ன பிரேக் தான் அகெயின் வேறு கூட ஒர்க் டுகெதர் வி ஸ்டில் லைக் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு ஸோ இப்போ என் படம் வந்தாலுமே அதில் ஒரு படம் தான் போகிறாரு அது எல்லாமே இட்ல ஹேப்பன் ப்ளஸ் அவர் வந்து அவரோட டூரில் வேறு பிஸியாக இருந்தார் இந்த வாட்டி அதனால தான் நான் அவர் வந்து நான் லைக் கேட்கக்கூட இல்லை அது முன்னாடியே டேட்ஸ்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த வாட்டி அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ உங்களுக்கு யாரா சொன்னாங்களா அதான் சினிமா இண்டஸ்ட்ரியில் போயிட்டு எதுக்கு பார்த்து திருப்பி ஆல்பம் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க அது நிறைய பேர் கேட்டாங்க பட் இதான் என் பிளாட்ஃபார்ம் ஓகே எனக்கு வந்து இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்னால தான் எனக்கு வந்து இப்போவும் எனக்கு படம் கிடச்சதே அதே தான் நான் முன்னாடி இன்டர்வியூவில் பார்த்துருந்தீங்கன்னா கூட அதான் சொல்லியிருப்பேன் என்னோட டேரக்டராக ப்ரொடியூசராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்னோடய சிங்கிள்ஸ் பார்த்துட்டு தான் என்னை கூப்பிட்டாங்க தவிர லைக் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து நான் காஷ்மீர் ஒருத்தருக்கான்னு தெரிஞ்சதே அந்த மாதிரி தான் ஸோ அதை இன்றைக்குமே நான் விட்டு தர முடியாதுல்ல ஓகே
இப்போது உங்களை பற்றி சொல்லும் போது ஒரு 1 இயர் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில், ஜிவி பிரகாஷ் சிஸ்டர்னு சொல்லிட்டு அது ப்ராக்கெட்டில் போட்டிருந்தாங்க, மேபி ஃபியூச்சர் ஹீரோயின். அது யார் போட்டால், தெரிஞ்சு போட்டாங்களா இல்லை எப்படின்னு தெரியல. இல்லை, ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் தட் வீடியோ, பட் இப்படி போட்டிருக்காங்க நீங்கள் சொல்லி தான் எனக்கு இப்போ தெரியும். மேபி ஃபியூச்சர் ஹீரோன்னு சொல்லி ப்ராக்கெட்டில் போட்டிருந்தாங்க தெரியல அது. பட் ஐ ஆம் ட்ரைங் டு கெட் இன்டு மூவிஸ் ஆன் தி ஹட் பீன் ஹியரிங் ஸ்கிரிப்ட்ஸ். ஒரு நல்லதாக ஒன்று வந்த உடனே ஐ டெஃபினெட்லி வில் கன்வின்ஸ் ஸ்பீக் டு யூ கைஸ் அபவுட் இட். ஓகே, இப்போ இந்த சாங் எப்படி வந்திருக்கு? பிகாஸ் ஈவன் பிக் பாஸ்க்கு அப்புறம் ஷாருக்கு எங்கேயுமே பார்க்கல நிறைய பேர். ஸோ நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அந்த சாங்கில். இந்த சாங் வந்து ரொம்ப பெப்பி நம்பர், ஒரு ஹாப்பி ஜாலியான ஒரு சாங் அது. லைக் என்ன சொல்கிறது, லைக் ஒரு வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி ஒரு ஹாப்பியான ஒரு நம்பர், அதுவும் ஒரு ஒரு லவ்வை பற்றின சாங் கேட்கணும்னா டெஃபினெட்லி யூ கேன் பண்ணாதவங்க லவ் பண்ண. யா, அட்லீஸ்ட் எல்லாருக்கும் லவ் இருந்திருக்கும் இல்லை, ஸோ தே வில் டெஃபினெட்லி ரீலிவ் தேர் மெமரிஸ் அப்படின்னு வி ஆர் எக்ஸ்பெக்டிங். அது மாதிரி தான் த சாங் ஹஸ் கம் அவுட். இட்ஸ் ரியலி நைஸ். ஓகே சார், இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான குவஸ்டின்னு, பீங் அ நெஃப்யூ ஆஃப் மிஸ்டர் ரஹ்மான் சார், இது ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம். ஒரு விதமாக பார்த்தா ரொம்ப பாசிட்டிவான விஷயம், எல்லாருக்குமே ஈஸியான வரும். இப்போ இன்னொரு பக்கம் எல்லாருமே அதே சொல்லிட்டு இருப்பாங்க, ரஹ்மான் சார் ரஹ்மான் சார் ரஹ்மான் சார். ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ இதுலேருந்து தனியாக உங்களுக்கு ஐடென்டிட்டி வரதே ஒரு பெரிய விஷயமா ஆகிடும். நீங்கள் எவ்வளோ பெருசாலும் ரஹ்மான் சாரோடன்னு சொல்லும் போது, ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஆக்சுவலி வந்து இனிஷியலாக அது வந்து டெஃபினட்டாக இருக்கும், அது எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இவர் ஜீவிக்குமே இருந்துச்சு, ஆனால் இப்போ ஜிவி பிரகாஷ் இஸ் டிஃப்ரெண்ட் செப்பரேட் நேம். ஸோ அந்த மாதிரி தான், லைக் இட்ஸ் அ ப்ராசஸ். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே வந்து காஷ்யப்னு தனியாக ஆயிரும். அது நான் வந்து அதை கேட்டு கேட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் இருந்திருக்கும், பட் லைக் அதை லைக் ஐ எம் யூஸ் டு இட். ஸோ அது அவ்வளோ அதை பற்றி நான் யோசிக்கிறதும் இல்லை, அது மண்டையில் போட்டுக்கிறது இல்லை. நம்ம வேலை என்னவோ அது பார்த்து போயிட்டுருக்கலாம், ரிசல்ட் வரும் அவ்வளோதான். ஓகே, உங்கள் கம்போசிஷன் எப்படி நடக்கும் சார் நடக்கும்? நீங்கள் மியூசிக் டைரக்டர், டைரக்டர், லிரிசிஸ்ட் எல்லாம் உட்காந்து. ஸோ யோ இல்லை, வெரி லாங் டைம். நீங்கள் ஒரு ஆல்பம் கொடுக்கறதுக்கு ஒரு டைம் ஆஃப் பீரியட் இருக்குது உங்களுக்கு? ஸோ ஜென்ரலாக வந்து அப்படி தான், லைக் ஜென்ரலாக வந்து முன்னாடி வந்து நாங்கள் போப்போ என்ன இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், வந்து வி ஹேட் த சாங் ரெடி முன்னாடியே நாங்கள். ஆனால் இந்த வாட்டி வந்து வி வாண்டட் டு டூ இட், பட் இட் வாஸ் லைக் என்ன சொல்றது, ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து போல் தான் நாங்கள் பிளானே பண்ணோம் இந்த வாட்டி வரோம் அப்படின்னு. ரொம்ப ஷார்ட் ப்ராசஸ். அப்போ ஷார்ட் ப்ராசஸ் தான் நாங்கள் லைக் ஜென்ரலாக மை ஒர்க்கிங் ஸ்டைல் இஸ் டைரக்டர் கிட்ட சுச்சுவேஷன் கேட்டுட்டு அப்புறம் வந்து ஐ மேக் த டியூன் அண்ட் தென் ப்ளே டு த டைரக்டர் அண்ட் தென் கம்ஸ் இன் த லிரிக் லிரிக்ஸ். ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து எப்படின்னா, பிகாஸ் இட்ஸ் மோகன் அண்ட் தென் பிகாஸ் இட்ஸ் அஸ்வின், ஓகே, நாங்கள் எல்லாருமே வந்து லைக் வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஈச் அதர். ஓகே, ஸோ நாங்கள் எல்லாருமே உட்காந்து எனக்கு இனிஷியல் கம்போசிங்லேருந்தே எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம், ஒன்றா தான் இருந்து கேட்டு எல்லாமே அது வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு உங்கள் வீடியோ பார்த்து கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும், அதில் மறக்க முடியாத கமெண்ட்னா இது? அது மாதிரி சத்தியமாக ஆகிட்டு இவன் ஜிவி சார் என்ன சொல்லியிருந்தேன், அவர் சாங் பார்த்துட்டு ஹீ சைட் இட்ஸ் நைஸ். அது மாதிரியெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நான் போயெல்லாம் கமெண்ட் கேட்டது கிடையாது, பட் அவர் பார்த்துட்டு எல்லாம் பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காரு. ஹி ஹட் சைட் ஒன்லி குட் திங்ஸ். ஸோ பட் அட் த சேம் டைம்ஸ் எங்கேயாவது இஃப் ஐ டூ சம்திங், ஐ மீன் இது சரியா இல்லை அது மாதிரினா, ஹில் டெல் மீ லைக் யூ வாட்ச் இட் நெக்ஸ்ட் டைம் அண்ட் யூ டூ இட், அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ யா. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு யார் சார் அது மாதிரி மறக்க முடியாத கமெண்ட்னா, எங்கள் மாமா கிட்டே இருந்து. ஸோ போப்போ என் சாங் பார்த்துட்டு லைக் திஸ் யூ கேன் டூ திஸ் திஸ் இஸ் நைஸ் பட் ஐ வாண்ட் யூ டூ சம்திங் கிரேட்டர் அப்படின்னாரு. ஸோ அவர் எப்பவுமே வந்து ரொம்ப மாவலஸ்ன்னு சொல்ல மாட்டார், ரொம்ப மோசம்னு கூட சொல்ல மாட்டார். ஸோ இல் கிவ் ஒன் டிப்ளமேட்டிக் ஆன்சர். அதில் படம் வரும்போது கூட வந்து நான் எதுவுமே அவர்கிட்ட கேட்கல, ட்வீட் பண்ணுங்கிறது எதுவுமே நான் சொல்லவே இல்லை. அவரே ட்விட்டரில் போய் பார்த்துட்டு இவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு அவரே வந்து ஏதோ 3-4 போஸ்ட் போட்டிருந்தார். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் ஓகே, ரஹ்மான் சார் தவிர உங்களோட ரொம்ப ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் இவன் சார் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட மியூசிக். ஓகே, இப்போ அடுத்தடுத்து என்ன ப்ராஜெக்ட் சார் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? ஸோ இப்போது கரண்ட்டாக வந்து மலையாளமில் வந்து 18 படி அதோடய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆரம்பிச்சு வச்சு, நேத்திக்கு தான் ஆரம்பித்தோம். ஸோ அது மம்முட்டி சார் நடிக்கிறார் படத்தில். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் மூவி, எக்ஸ்பெக்டட் மூவி அங்கே. ஸோ அது போயிட்டுருக்கு. அது இல்லாமல் வந்து தமிழில் வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆகி நம்ம ஸ்டார்டிங் இன் அதர் 2 weeks. ஓகே, சாய் பரத் டைரக்ட் பண்ணுறாரு, காஸ்மோஸ் என்டர்டெயின்மெண்ட் நின்று கோரின் ஒரு தெலுங்கு படம் வந்துச்சு, அதோட ரீமேக். ஸோ அதுக்கு நான் தான் மியூசிக் பண்ணேன். அதோட மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஒரு ப்ரெஸ் நோட் வரும், இன்னும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் கப்பல் ஆஃப் வீக்ஸ். ஓகே மேம், அப்போ நீங்கள் டி நகர் த்ரிஷா? ஐயோ, அதெல்லாம் தயவு செஞ்சு போட்டாரு. விளையாட்டுக்கு வீட்டுல ஏதோ சொல்லு, நம்மளும் விளையாட்டுக்கே போடுவோம். ஐயோ வேண்டாங்க.
ஓகே, இப்போ நீங்க அடுத்தது ப்ராஜெக்ட்ஸ் எப்படி? சோ நான் நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியண்டடான மூவி. சோ உங்களோட ப்ரீவியஸ் வர்க் மாதிரி இதுவும் ஒரு பயங்கர பெரிய ஹிட் ஆவும் சொல்லிட்டு சினிமலம் டீம் சார்பா வாழ்த்துக்கள். Thank you so much. ஹாய் சினிமலகம் வியூவர்ஸ், நான் ஏஎச் காஷப், மியூசிக் டைரக்டர். நாளைக்கு என்னோட இண்டிபெண்டன்ட் சாங் கண்ணாட்டியே, ஷாரிக் நடிக்கிறாரு, பவானி நடிக்கிறாங்க, இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மியூசிக் டைரக்டர் ஹீரோயின் அடுத்து இந்த சாங்கோட லிரிசிஸ்டும் டைரக்டர் கூட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். பொதுவாக எந்த ஒரு ஆல்பமும் சரி ஒரு மூவியும் சரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரம் த டீம் ஆஃப் இல்லை ஃப்ரம் த கேங் ஆஃப்ன்னு சொல்லிட்டு முந்தின ப்ராடக்ட் எல்லாம் போடுறதுக்கு ஒரு தனி கெட்ஸும் ஒரு பெருமை வேணும். ஸோ நீங்கள் போடும் போதே போடுறீங்க, ஸோ அதை நீங்களே ஓப்பனாக சொல்கிறீங்க, போன இதுவும் கெத்தாக இருக்குது இதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறீங்க. ஸோ ஹவ் வாஸ் த ஃபீலிங்? இல்லை ஆக்சுவலாக அந்த நம்பிக்கையை கொடுத்தது வந்து வியூவர்ஸ் அண்ட் யோ ஆடியன்ஸ் தான். என்னென்னா இது ஒரு சின்ன ஒரு தாட்டாக நான் வந்து எங்களுக்கும் ஐ மீன் வி வாண்டட் டு ஷோ கேஸ் அவர் டேலண்ட். ஸோ இது ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம ஒரு இண்டிபெண்ட் ஆல்பமுங்கிறது ஒரு பிளாட்ஃபார்மை எடுத்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து காஷிஃபும் நானும் அதுக்கு முன்னாடிலேருந்தே ட்ராவல் ஆகிட்டு இருந்தோம். அப்போது நானும் மோகன் காஷிஃப்லாம் வந்து ஸ்கிரிப்டில் நான் ஸ்கிரிப்டே வச்சுருக்கிற ஸ்கிரிப்டுக்கான சுச்சுவேஷன்ஸ்க்கான சாங்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படி தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். அதில் எங்களுக்கு வந்து போபோயன் அண்ட் காதல் அப்படிங்கிற ரெண்டு ஆல்பம் வந்து நாங்கள் நினச்சி பார்க்காத ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்துச்சு. அது வந்து நம்பர்ஸாக பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு தெரில, ஆனால் அந்த ரெக்கக்னிஷன் வந்து ஆமாம் அந்த ஒரு கைத்தட்டுக்கும் அந்த ரெக்கக்னிஷனுக்கும் தான் வந்து எவ்ரிபடி இஸ் கிரேவிங் ஃபார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறவங்களாம் சொன்னாங்க, போப்போ என் ஒரு நாளைக்கு இப்போ வந்து 45,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ நம்ம எங்கேயோ ஸ்கிரிப்டில் யோசித்த ஒரு சுச்சுவேஷனு, எங்கேயோ ஒரு ரூம்குள்ளே வந்து இதுக்கு இந்த வார்த்தை இருக்கலாம், இந்த வார்த்தை எனக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குது, இந்த வார்த்தை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் வந்து இவ்வளோ பேர் அது இட் இஸ் ரீச்சிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு ட்ரையல் அண்ட் எரர். நம்ம படம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஓகே நம்ம யோசிக்கிறோம், அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுது, நம்ம என்டர்டெயின் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை டெஃபினட்டாக அது கொடுத்துச்சு. ஸோ அப்படி தான் வந்து எங்களுக்கு கண்ணாலே, போப்போயின், காதல் இது மூணுமே எங்களுக்கு செட் ஆச்சு. ஸோ டேரக்டருக்கு இருந்த வழியை எப்படி நீங்கள் லிரிக்ஸில் இறக்குனீங்க? ஆடியன்ஸ் பற்றி இல்லை இல்லை, அஸ்வின் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. எப்படின்னா அதை சொல்லும்போதே சூப்பராக சொல்லுவார், இன்னொன்று எடுக்கிறதும் செமையாக எடுத்துருவார். ஸோ நம்மளுடைய படைப்பு வந்து எப்பயுமே எழுதுறது மட்டும் இல்லை, அது எப்படி எடுத்து மக்களுக்கு காமிக்கிறாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஃபஸ்ட்டு அவர் மீட் பண்ணி நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் போப்போ என் வந்து இவ்வளோ பெரிய, அதை அவர் சொன்னது தான் நானும் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய ரீச், அதுவும் ஒரு ஆல்பம் சாங்க்கு இவ்வளோ பெரிய ரீச் வந்தது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. எங்கே எல்லா யங்ஸ்டர்ஸ் யார்கிட்ட கேட்டாலும் அந்த பாட்டு, இந்த பாட்டு நான் ஏன்னா நீங்கள் தான் எழுதுனீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணுறதா அப்படின்னா அந்த பாட்டே எங்கிட்டே சொல்லுவாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அது ஒரு ரெஃபரன்ஸாக எனக்கே சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு அஸ்வினுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்டில் யோசித்த ஒரு விஷயம் அது. ஸோ அதுக்காக எழுதும்போது அதுக்கப்புறம் நம்ம ஆல்பமாக அதை ரிலீஸ் பண்ணோம் ஃபஸ்ட் டைம், ரெண்டாவது டைம் இல்லையா, கண்ணாலே ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் போப்போயன், அதுக்கப்புறம் காதல், இப்போ கண்ணாட்டியே. இந்த கண்ணாட்டியே வந்து இந்த பாட்டு வந்து ரெக்கார்டிங் வரைக்கும் எனக்கு மின்னாலினி அப்படிங்கிற வார்த்தை தான் வரணும்னு நான் நினச்சேன், ஏன்னா முதல் வார்த்தை தான். அப்புறம் காஷிப் கேட்டார், பல்லவிக்கும் சரணம் கேட்டால ஹூக் ஒன்று பிடிக்கணும், நீங்கள் ஹூக் லைன் ஒரு 4-5 அனுப்புங்கன்னு ஒரு 15 வார்த்தை அனுப்பிச்சு, அதில் ஒரு கண்ணாட்டியே. ரெக்கார்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் கேட்குறேன், தலைவா என்ன எப்படி பாட்டு வந்திருக்குன்னா பாட்டோட பேர் மாறிடுச்சுனாரு. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது கண்ணாட்டியே அப்படின்னு சொல்லி சொன்னது. அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த சடன்லி மாறினது எனக்கு. அது இவங்களுக்குலாம் அவங்க இவங்க தான் டிசைட் பண்ணாங்க, நைட் நான் இல்லை. ஆமாம், இது வந்து அப்படியே நாங்கள் நிறைய டைம் உள்ள சிங்கர் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்போம் ரெண்டு லைன், நாங்கள் மூணாவது லைன் வந்து பக்கத்து ரூம்ல இருந்து நாங்கள் யோசிச்சு பண்ணிட்டு இருப்போம். அதாவது முன்னாடி எழுதியிருப்போம், ஏன்னா அது தப்பாக எடுத்துக்கிறாங்க இல்லை, ஏன்னா நம்ம முன்னாடி பெட்டர்மெண்ட் பண்ணுறோம், பெட்டர்மெண்ட். ஏன்னா அந்த டைம்ல எல்லா லிரிசிஸ்டும் புதுசாக வரவங்களுக்கு அந்த ஒரு சவால் கொடுத்துடக்கூடாது இல்லையா, எல்லாம் எழுதிடுவோம் பெட்டர்மெண்ட். இதை இவர் வந்து அழகு கதை குடிச்சு யோசிக்கலாமே அப்படின்னு ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, ஆனா அழகா வேலை வாங்குவாரு, வலிக்காத மாதிரியே வழியா வாங்கிடுவாரு.
ஸோ இந்த சாங் எப்படி வந்துட்டு கர்நாட்டி? ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பெயின்ஃபுல்லான சாங் கொடுத்தீங்க, இது ஒரு பெப்பி நம்பர்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி மியூசிக் டைரக்டர். ஸோ இது எப்படி வந்துருக்கு? பர்பஸ்ஃபுல்லாக பண்ணதான், ரொம்ப பெயின் பெயினாகவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். லவ்வர்ஸ் டே வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலீஸ் பண்ணிட்டு லவ் பிரேக்கப் பற்றியே சொல்லிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு மேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னோம் போப்போ எண்ணில், அப்புறம் ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காதலில் சொன்னோம். சரி ப்ரோ, இந்த வாட்டி ஒரு நல்ல பெப்பியாக வந்து போகலாம் ப்ரோ, இல்லை ஹாப்பி லவ் சாங்காக போகலாம் அப்படின்ட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சரி, நீங்கள் சொன்னது தான், மூணு பாட்டு ஆல்ரெடி லவ் சாங் பண்ணியாச்சு, ஸோ நாலாவது பாட்டாக இது வருது. இது ஃபஸ்ட்டு பாட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே எடுத்துட்டோம், செகண்ட் பாட்டு ஒரு காஃபி ஷாப்பு ஒரு கார்டன் அப்படின்னு எடுத்துட்டோம், ஒரு தேர்ட் சாங் வந்து அதுவும் ஒரு இன்டீரியர் அப்படின்னா, ரெகுலராக இப்போ எங்கெல்லாம் லவ் பண்ணுவாங்களோ அங்கெல்லாம் நாங்கள் சாங் எடுத்துட்டோம். பீச்சு பார்க்குன்னு ஐயோ வேறு லொக்கேஷன் இல்லையே. ஏன்னா இது நம்மளும் ஒரு இண்டிபெண்ட்டுங்கும் போது ஒரு ஃப்ரீடம் இருக்குது, அந்த ஃப்ரீடமை யூஸ் பண்ணணும், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா புதுசாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ்னு யோசித்தோம். காலேஜ்னு யோசிக்கும்போது என்ன தான் இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது காலேஜஸ் வந்து அப்படியே நம்மளுக்கு காலேஜுக்கு செலவு ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சு. ஸோ ஆனால் ஒரு காலேஜ் ஃபீலும் கொடுக்கணும், செலவும் இந்த பட்ஜெட்குள்ளே இருக்கணும் அப்படிங்கும்போது தான் வந்து நானும் கேமராமேன் மாதேஷும் யோசித்தோம் ஒரு பஸ்ஸுக்குள்ளே பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து காலேஜ் பஸ்ஸு, ஸோ எல்லாருக்குமே ஒரு காலேஜ் பஸ்ஸோட மெமரி வந்து பயங்கர ஸ்பெஷலாக இருக்கும். ஃபோனை ஒழிச்சு வைக்கிறதுலேருந்து பொண்ணு பையன் பிரித்து இருந்து கண்ணால் பேசுறதுலேருந்து நம்மளுக்கு எப்பவுமே அந்த பஸ் ஸ்டாப்பு, நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து அந்த ஸ்டாப்பில் எப்போ ஏறுவாங்கிற அந்த ஆவல், இது எல்லாமே எல்லாருக்குமே அந்த மெமரிஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம திரும்பியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பஸ் சாங்கும் வந்து அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு தான் ஒரு பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணி ஃபுல் சாங்கே ஒரு பஸ்ஸுக்குள்ளேயே வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 90% வந்து பஸ்ஸுக்குள்ளேயே தான் பாட்டு இருக்கும். ஸோ அது ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்டாகவும் இல்லாமல் ப்ரீஸியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளில் ஷூட் பண்ண சாங் இது. ஒரே நாளில் ஷூட் பண்ண ஒரு சாங் இது. ஸோ இப்படியும் பாட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போதே தெரியுது ரொம்ப ஆர்வமாக இருக்கு பாட்டுக்கு. அடுத்த பாட்டில் அவங்க ரிலீஸ் ஆகும் போது ஃப்ரம் த டீம் ஆஃப் கண்ணாடி வாழ்த்துக்கள். ஆல்ரெடி ரெண்டு படம் பேக் டு பேக் ஒரு பிளாக் பஸ் ஸ்ட்ரீட் கொடுத்துட்டு ஒரு மூணாவது படம். ஸோ இந்த படம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகியிருக்கு. கண்டிப்பாக அதுக்கு ரொம்பவே பொருத்தமான படம் தான், ஏன்னா படம் முழுக்க காதல் அப்படியே ததும்பி அதும்பி.